ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சிலர் அந்த சிவராத்திரி இதில் கேட்டிருந்தீங்க, பழசு போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு. ஒரு சில சமயங்களில் ஸ்ரீவித்யா வந்து என்னோடய பழைய வீடியோஸ் போடுவாங்க. ஏன்னா நானும் ஊரில் இல்லை கொஞ்ச நாளாக, என்னோடய ஹெல்த் ரீசன்னால் சில சமயத்தில் அவங்க கையில் வீடியோஸ் இல்லை. அப்படிங்கும்போது டெய்லி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், இல்லைனா ஏன் போடலைன்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுனால கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் தட் நம்ம உங்களுக்கு பழசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஜென்ரலி ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்த்தவங்களுக்கு அது பழசாக இருக்கலாம், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புதுசு தான் இல்லையா? அதனால் இந்த வருடத்தினுடைய ஒரு சிவராத்திரி, ஏன்னா சிவராத்திரிங்கிறது ஒரே கதை தான், எத்தனை வருஷம் அடுத்த வருஷம் நான் பேசினாலும் அதே கதையை தான் பேசணும். ஏன்னா சிவபெருமான் என்ன பண்ணாரோ அதான் சிவராத்திரி கதை இல்லையா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கதை சொல்ல போகிறேன். மாசி அமாவாசை அப்படின்னாலே அங்காள பரமேஸ்வரி கோயிலில் எல்லாம் இந்த மசாலா கொள்ளை அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். இதில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் அந்த கதையை சொல்ல போகிறேன். ஸோ மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கும் அந்த அமாவாசைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சிவராத்திரி வந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை, சனி பிரதோஷம் சிவராத்திரி. ஸோ 19 ஒரு நாள் விட்டுட்டு 20ஆம் தேதி அமாவாசை இல்லையா? இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை, இந்த மாசி அமாவாசையில் தங்காளம்மா வந்து மயான கொள்ளைக்கு போவாங்க, மசானத்துக்கு போவாங்க. மயானத்தில் வந்து சில பேர் காய்கறி எல்லாம் போடுவாங்க, பொம்மை செஞ்சு போடுவாங்க, இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு சேவல் விடுவாங்க. இப்படி ஒன்று இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் அவங்கவுங்க ஊரில் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, மாந்திரீகத்தில் பாதிக்கப்பட்டவங்க, வேண்டுதல் தான் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த அம்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக மயானத்தில் வந்து போவாங்க அந்த அம்மா. இதுக்கு என்ன கதை, ஏன் வந்து இந்த மாசி அமாவாசை மட்டும் மயானத்தில் ஒரு விசேஷமாக அது கொண்டாடப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த கும்ப மாதம், கும்பம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ இந்த கும்ப மாதம் சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கார் இல்லையா, சிருஷ்டி அப்படிங்கிறது உலகம் வந்து சுவாமி பகவான் வந்து சிருஷ்டி பண்ணார் இல்லையா. சிருஷ்டி பண்ணது எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓர் இன யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கடலில் வாழக்கூடிய இனங்கள். அதனால் இந்த மாசி மாதம்னாலே தீர்த்தவாரி எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா குளங்கள், மாசி தெப்பம் வந்து ரொம்ப விசேஷம். இந்த மாசி தெப்பத்தில் என்ன விசேஷமோ அதே போல் வைணவர்களுக்கு வந்து கருடன் வந்து ரொம்ப விசேஷம். மாசி மாதத்தில் மாசி கருடன் தேடி சேவி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வைணவ திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய கருட சேவை வந்து ரொம்ப விசேஷம் மாசி மாதத்தில். எந்த கோவில் எடுங்களேன், தெப்பம் ரொம்ப விசேஷம். திருக்கோஷ்டியூரில் தெப்பம் ரொம்ப விசேஷம். இப்படி ஒவ்வொன்றும் காரணம் இல்லாமல் நம்ம பெரியவர்கள் வந்து வைக்கலை. அதனால் இந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம மனிதன் உலகத்தினுடைய அந்த உலகம் உருவானது அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ ஒரு பிரளயம் வரும், பிரளயம் வந்ததுக்கப்புறம் பூமியை வந்து சுவாமி, பிரளயம் வந்த பிறகு உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மா தான். அப்போ நம்மளுடைய இந்த வாழ்க்கை வந்து ஒரு பிடி சாம்பல் தான். யாராக இருக்கட்டும், அவன் ராஜாவாக இருக்கட்டும், உலக ஆள்ற மன்னனாக இருக்கட்டும், இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாகட்டும், எல்லாரோத்தினுடைய முடிவு வந்து ஒரு பிடி சாம்பல் தான் இந்த உலகத்தில். இந்த சிருஷ்டின்னு சொல்லக்கூடியது வந்து கடலில் இருக்கக்கூடிய உயிரினம் தான் முதல் முதலில் பகவான் படைத்தார். அப்போ இந்த பிரம்மாவுக்கு வந்து 5 தலைகள் இருந்தது. அதாவது இந்த 4 யுகம் இருக்கு இல்லையா, இந்த 4 யுகத்திற்கு முன்னாடி மணியுகம்னு ஒன்று இருந்தது தான். அதில் பிரம்மாவுக்கு வந்து 5 தலைகள் உண்டு. பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்தது, சிவபெருமானுக்கும் 5 தலைகள் இருந்தது. அப்போ பார்வதி தேவிக்கு ஒரே குழப்பமாக, யார் தன்னுடைய கணவர் அப்படிங்கிறது. ஸோ அவ என்ன பண்ணாலும் ஒரு தடவை பிரம்மா வந்து கைலாயத்தின் வழியாக அவர் போகும் பொழுது வேணும்ட்டே நாதா அப்படின்னு கூப்பிட்டாலாம். அப்போ பிரம்மா வந்து திரும்பி பார்த்து சொன்னாராம், உன் கணவர் யார், மற்றவர்கள் யாருன்னு கூடவா உனக்கு தெரியாது, உனக்கு என்ன இவ்வளோ நக்கல் அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே பார்வதி தேவிக்கு வந்து கோபம் வந்து எப்படியாவது இந்த 5வது தலையை கிள்ளி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவர்கிட்ட போய் சீண்டி விடுறா. ஸோ அந்த காலத்திலே பாருங்கள், பொம்பளைங்க எவ்வளோ வீட்டுக்காரரை சீண்டு விட்டு சண்டை வந்திருக்குன்ட்டுன்னு.
உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறது, சரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு போய் பிரம்மாவை வந்து சண்டை பிடிச்சி அந்த தலையை கபாலத்தை பிடுங்கிடுறார். அந்த கபாலம் என்ன ஆயிடுச்சு, கையில் ஒட்டின்றது. அப்போ இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விட்டது. உடனே சரஸ்வதி பார்க்குறா, நீ வந்து இந்த மாதிரி என் கணவருக்கு வந்து பண்ணிட்டு, அவர் வலி தாங்காமல் துடிக்கிறார் பிரம்மா. உடனே சரஸ்வதி தேவி வந்து பார்வதி தேவியை சபிக்கிறாள், நீ வந்து பூலோகத்திற்கு போய் ஒரு பைத்தியக்காரி மாதிரி நீ அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு சபித்து சிவபெருமானையும் நீ பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாங்க. உடனே சிவனும் பார்வதியும், பார்வதி தேவி ஒரு வயதான கோலத்தில் கிழிந்த கந்தலுடன் நீ அலைவாயின்ட்டா சரஸ்வதி. அப்போ தன்னுடைய அண்ணன் மகாவிஷ்ணுகிட்ட போகிறா. சிவபெருமானம் நீங்கள் எப்போவுமே பாருங்கண்ணா, சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ரொம்ப தோஸ்து, என்ன கஷ்டம் வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார், நீ கவலைப்படாத, பூலோகத்துக்கு போ, தகுந்த காலத்தில் நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எங்கே போய் நீ வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் யார், மகாவிஷ்ணு. அப்போ பார்வதி தேவி பூலோகத்திற்கு அலைஞ்சு திரிஞ்சு தேடி கீடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தத்தில் போய் குளிக்கிறா. அங்கே வந்து சிவபெருமானை பூலோகத்தில் உள்ள எல்லா சிவஸ்தலத்திற்கும் போகிறா. அப்போ திருவண்ணாமலை வந்து அங்கே இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தத்தில் குளத்தில் குளித்து எந்திரிக்கும் போதே பழைய இது அவளுக்கு வந்துடுறது, தன்னுடைய அந்த அழகு அந்த இளமை எல்லாமே வந்துடுது. இந்த நகைகள் எல்லாம் பூண்டு கொண்டு அவள் வந்து வரா. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் வழியாக அவள் வந்து பாருங்கள், அந்த காலத்துலேயே விழுப்புரம்லாம் போடலை, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். மலையனூரை நோக்கி வருகிறாள். அந்த மலையனூர்ன்ற ஊர் வந்து பழைய இதில் என்ன பேர்னா மலையரசம்பட்டி அப்படிங்கிற பேர் அந்த கிராமத்துக்கு. அங்கே ஒரு ராஜா வாழ்ந்து வரான். இப்போ இந்த பார்வதி தேவி வரும்பொழுது ஊரினுடைய எல்லைக்கு வரா. அங்கே வந்து ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் நீராடிட்டு தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆரத்தை கழட்டி வைக்கிறாள். வச்சோடனே அந்த ஆரம் வந்து ஒரு பெண்ணாக உருவெடுக்கிறது. அந்த பெண்ணுக்கு முத்தாரம்மன் அப்படின்னு, அதனால தான் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முத்தாரம்மன் அப்படின்னு பெயரிட்டு, நீ இங்கேயே இரு, நீ இங்கே இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீ வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போகிற. போகும்பொழுது அவள் தன்னுடைய அண்ணனான மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறா, நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையே அப்படின்னோடனே மகாவிஷ்ணு அங்கே வரார், நீ கவலைப்படாத, இந்த சிவராத்திரி வரப்போகிறது, அதாவது மாசி அமாவாசை வரப்போகிறது, இந்த மேல்மலையனூர் இந்த மலையரசம்பட்டி இடத்துல புத்தாக உருவெடுத்து ஐந்து தலை நாகமாக நீ அங்கே தபஸ் பண்ணு. அப்போது இப்போ வரக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்களும் ஏதோ ஒரு கணக்கு, அப்போ இந்த 21 நாட்கள் கழித்து உன்னுடைய கணவன் பிச்சை எடுக்க இங்கே வருவார், அவருக்கு நீ பிக்ஷை இடு, அந்த பிக்ஷை இடும் பொழுது அந்த கபாலம் கையில் ஒட்டி கொள்வது கீழே விழும். அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, அந்த அமாவாசை அதாவது இந்த சிவராத்திரி பூஜை இரவு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இரவு ஆரம்பித்து அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த பூஜையை முடிச்சிடணும். அவ அந்த சிவராத்திரி பூஜையை முடித்து சிவபெருமானோட இணையணும் அப்படிங்கிறது அதான் மகா சிவராத்திரி. அப்போ மறுநாளுக்கு மறுநாள் என்ன ஆறுது, அமாவாசை. நீ வந்து 3 கவளங்களாக சமயத்து அந்த உணவை வந்து அந்த கபாலத்துக்கு போடு. முதல் கபால முதல் உருண்டையை போடு கபாலம் சாப்பிட்றோம், ரெண்டாவது உருண்டையை போடு கபாலம் சாப்பிட்றோம், மூணாவது உருண்டையை கபாலத்திற்கு கொடுக்காமல் தரையில் போடு, அது உணவை சாப்பிடும்போது விழும் பொழுது நீ காலியாக உருவெடுத்து இடது காலால் அந்த கபாலத்தின் மேல் காலை வைத்து அதை கொன்றுடு அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து ஐடியா கொடுக்குறார். இவ்வளவு என்ன பண்ணுறா, ஒரு 5 தலை நாகமாக புற்றில் இருக்கிறார். இந்த மலையரசம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த அரசன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அம்மனை வந்து வணங்கி வராங்க புத்தை. அந்த காவலர்கள்ட்ட இது போய் யார், ராஜாட்ட ஒருத்தன் சொல்கிறான், இங்கே ஒரு புத்து இருக்குது, அது இடத்த அடைச்சிட்ருக்குன்னு. உடனே ராஜா வந்து எல்லாரையும் அனுப்பி அதை விரட்டி விடு அப்படிங்கிறான். அந்த அது உள்ளே இருக்கிறது அம்மன் இல்லையா, 5 தலை நாகமாக அவள் தபஸ் பண்ணுறான். அப்போ அங்கேருந்து நிறைய பூதகணங்கள் எல்லாம் வருது, பூதகணங்கள் எல்லாம் வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் விரட்டி விட்டுறது, அரசு அந்த காவலர்களை எல்லாம் விரட்டினே அவங்க எல்லாம் பயந்து போய் ஓடி போய்ட்றாங்க. இந்த புத்து இருக்கிற இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மயானத்துக்கு எதிர்த்தா மாதிரியே அமைஞ்சு அவள் புத்தில் இருக்கா. அந்த மயானத்துக்கு சிவபெருமான் என்ன பண்ணுறார், இந்த சிவராத்திரி சமயத்தில் அங்கே வந்து இரவு பொழுது முழுக்க அங்கே தான் படுத்துட்டுருக்கார். அந்த மயானத்தில் உடம்பு முழுக்க அங்கே மயானத்தில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கொண்டு அப்படி படுத்துட்டுருக்கார் பாவம்.
மறுநாள் காலை அந்த சூரியன் உதிக்கிறது இல்லையா, என்ன என்ன இந்த இரவு நேரம் முழுவதும் அவ தான் பூஜை பண்ணுறாளே பார்வதி தேவி, தன் கணவரோட இணைந்து விடணும், இந்த சாபம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மகாசிவராத்திரிக்கு எப்படி பூஜை பண்ண சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாருன்னா, சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு சிவலிங்கத்திற்கு ஃபுல்லாக நீ அபிஷேகம் பண்ணி வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணி என்னென்ன அபிஷேகம் உண்டோ, பால், பன்னீர், இளநீர், சந்தனம் பண்ணி கண் விழித்து இருந்து மறுநாள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி அந்த பூஜையை நீ செஞ்சு முடிச்சுடு, விரதத்தை முடிச்சுக்கோ, நீ உன் கணவரோட சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறார் மகாவிஷ்ணு. அதே போல் அவளும் செய்கிறாள். அப்போ தான் வந்து சிவபெருமானும் அங்கே இருக்கிறார். உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்றா, யார், யானை முகத்தானை கூப்பிட்றா, விக்னேஸ்வரனை கூப்பிட்டு சொல்கிறா, அதை பாரு, அதுதான் உன் அப்பா மயானத்தில் படுத்துட்டுருக்கார், நீ போய் காவலரு, ஆனால் உட்காந்துராத, உட்காந்தா நீ தூங்கிடுவேன், அதனால் நின்றுண்டே இருக்கணும்னு சொல்கிறா. யானை முகத்தானும் சென்று அங்கே வந்து அப்பாவுக்கு துணையாக இரவு நேரம் முழுவதும் அவர் கண் விழித்து இருந்தேன், ஏன்னா உட்காந்தா தூங்கி போயிடுவார்னு சொல்லி நின்றுண்டே இருக்கார். இப்படி அந்த குடும்பமாக அது ஒன்று சேர வேண்டும் என்று இந்த கதை வந்து சொல்லுகிறது. மறுநாள் விடிந்த பொழுது அவர் வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்கிறான், மூணு கவளமாக சமைத்து அவள் அதே மாதிரி போடுறா, கபாலத்துக்கு வந்து கீழே போடும்போது அதை எடுத்துக்கிறது, காளி உருவெடுத்து இடது காலால் கபாலத்தை அதன் மேல் காலை வைத்து காளி அவதாரமாக எடுத்து அவள் வந்து, அதாவது அங்காளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்தையும் தாங்கக்கூடியவள் அப்படிங்கிறது ஒரு பொருள், ரெண்டாவது என்னென்னா ரொம்ப உக்ரமானவள் அப்படிங்கிறதும் பொருள். அங்காளம்மனாக இருக்க அப்போ ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இங்கேயே நீங்கள் இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும், இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு. ஸோ அந்த புத்தும் அங்கேயே இருந்து அங்காளம்மனும் அங்கேயே இருந்து இந்த மாசி மாதம் அமாவாசைக்கு மயானத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இது. அப்போ அவ சொல்கிறா, என்ன வந்து இந்த நாளில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, உங்கள் பாவம் தீர்வதற்கு, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு, நீங்கள் ஒரு மறு ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என் பாவம் தீர்ந்து எனக்கு புண்ணியம் சேரணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சந்ததிகளுக்கு நிறைய புண்ணியம் சேருவதற்கு இந்த நாளில் உங்களுக்கு பிடித்த அனைத்தையும் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அன்றைய நாள் அந்த மயானத்திற்கு அந்த அம்மா போயிட்டு அவளுக்கு பிடித்ததெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம வணங்குவது தான் இந்த மகாசிவராத்திரியோடு சேர்ந்த அந்த அமாவாசையும். ஸோ இதில் பெருமாள் வந்தார் அப்படின்னு சொன்ன தெரியுமா ஒரு கதை, அதனால தான் இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் தான் இந்த சிவராத்திரியே வந்து வரக்கூடியது. ஸோ சிவபெருமான் மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்து அவருடைய பாவம் தீர்ந்து அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்து அவர் வந்து பார்வதியோடு இணைந்து அவர் வந்து கைலாயத்திற்கு சென்றார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அதனால் இன்றைக்கி இந்த மேல்மலையனூரில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பக்தர்களினுடைய கூட்டம் வந்து இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் தான் முக்கால்வாசி மகாசிவராத்திரி வந்து வரும். அதனால் பெருமாளையும் வணங்கி இந்த தடவை பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் அன்றைய நாளில் வந்து அதான் மகாசிவராத்திரி, சனி பிரதோஷம், திருவோண நட்சத்திரம் மூன்றுமே சேர்ந்து பிப்ரவரி 18 சனிக்கிழமை வந்து வருது. நம்ம வந்து வழிபாடு அப்படின்னு செய்யும் பொழுது சிவராத்திரிக்கு கண் விழித்திருந்து சிவபெருமானை வணங்கிறது, அபிஷேகங்கள் செய்வது கண் விழித்திருக்க வேண்டும். அப்புறம் சூரிய உதயத்திற்கு முன்னால் தயிர் சாதம் நம்ம நெய்வேத்தியம் செய்து பூஜையை முடித்து கொள்ள வேண்டும். இப்படி தான் சிவராத்திரியினுடைய வழிபாடு. அமாவாசைக்கு எப்பொழுதும் போல் நம்ம வழிபாடுகளை செய்யலாம். அங்காளம்மனை வணங்குபவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த அங்காளம்மா ஒரு ஆக்ரோஷமாக வரும் இல்லையா, அப்போ அதை வந்து அப்படி வாரி இறைப்பாங்க. இது நாம் வந்து மயானத்துக்கு இதுவரையில் போனது கிடையாது, அந்த எங்கள் குல வழக்கப்படி அது கிடையாது. ஸோ இதுக்கு குல வழக்கப்படி இருக்கிறவங்க நீங்கள் சென்று இந்த பிரார்த்தனைகளை செய்யலாம். என்ன நேயர்களே, மகாசிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எத்தனை விஷயம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.